ஸோ நீங்க நிறைய பேர் சென்னையா இருக்கலாம், எதா இருந்தாலும் சென்னை வந்து ஆரம்பத்துல எப்பவுமே எல்லாத்துலயுமே அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாத்திரம் இல்ல எல்லாத்துலயுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க அப்படி தூரக்கல்ல இருந்து தான் பார்ப்பாங்க, அப்படி அப்படி எப்படி பார்த்துட்டு தான் பக்கத்துல வருவாங்க. ஆனா பார்த்து பக்கத்துல வந்துட்டு அவங்க வந்து அவங்க இதயத்துல இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சென்னை மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள மார்க்கெட் வந்து இல்ல. ஸோ இன்னைக்கு அவருக்கு பர்த்டேன்றதுனால உங்க சார்பா இது என்னோட இதா இருந்தாலும் இது நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கறதா அவருக்கு ஒரு சின்ன கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன், அதை உங்க அனுமதியோட படிச்சுக்கிறேன். நேசத்துக்காக மட்டுமே இதழ் திறக்கும் என் பேனா, செல்லத்திற்காக சுரேஷ் செல்லத்திற்காக. ஏனென்றால் உன் பிறந்த நாள் செல்வமாய் பலர் இருக்கின்றனர் இப்புவியில், உன்னை போல் சிலர் தான் செல்லமாயும் இருக்கின்றனர். உன்னுடைய பேச்சுகள் சில உன்னை எனக்கு அகந்தையுள்ளவனாக அடிக்கோடிட்டது. என்ன ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஒண்ணு நீ வந்து என்னோட மென்டராவா இல்லைன்னா ஃபாலோயராவா, நீங்க உட்காந்து கமெண்ட் பண்ணா கிளம்பிடு வெளியில அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அப்படிதான் பட்டது. இங்கு வந்த பின்புதான் இதுவரை உன்னை நான் 2D கண்டு வருகிறேன். 3D காணுவோர் மட்டுமே உன் முப்பரிமாணங்களை காண முடியும் என உன் மீது மட்டும் எப்படி இவ்வளவு செல்லமாய் இருக்கின்றனர் மெல்லமாய் சொல்லேன் அந்த ரகசியத்தை. செல்லம்தான் அதிகம் கொடுக்க கூடாது என்பார்கள், ஆனால் செல்லத்திற்கு அதிகம் கொடுக்கலாம். வெறியாளன் மட்டுமே வெற்றியாளனாக முடியும், கூடவே நீ நெறியாளனும் கூட. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்பார்கள், உனக்கும் உனக்கு மட்டும் எப்படி சிங்கமாய் ஒன்று. நெட்வொர்க்கிங் என்றால் நாட்வொர்க்கிங் என்கின்ற ட்ரெண்டில் உன் போன்ற சிலரே நெட்வொர்க்கிங் நெட்வொர்த்திங் என போதித்து வருகின்றனர். மூளைவரும் மட்டுமே பயணப்படும் கோச்சுகளுக்கு மத்தியில் இதயம் வரை பாயும் கலை அறிந்தவன் நீ, தமிழன் உள்ளவரை நீ வாழ வாழ்த்தி அமரும். நன்றி.